Thank you.
Thank you.
அதிகாரம் 9 இறை வசனங்கள் 36 அதிகாரம் 10 8. அக்காலத்தை திறந்திருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பதிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்ல ஆடுகளைப் போல அழைப்பழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தன் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை நமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அதிபுதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரியா, ஜெபதேயுவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வலி தங்குவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோடு. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் உடைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை தீர்த்தர உயிர்கட்டட செய்யுங்கள், தொழுநோயாளர்களை நலமாக்குங்கள், பெய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமாக கோடி அற்புதரின் அன்பு கொள்கிறேன். இந்த உலகத்தையும் கடவுளையும் இந்த உலகிலே மனிதர்கள் இப்படி புரிந்து கொண்டார்கள். ஒரு சாதா கடவுளையும் உலகத்தையும் இப்படி புரிந்து கொண்டார்கள். அதாவது குயவன் அவன் செய்த பானை, ஓவியன் அவன் படைத்த ஓவியம், சிற்பி அவன் படைத்த சிற்பம், இப்படி புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது சாரார் இப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், கடலும் அலையும் மெழுகுதிரியும் ஒளியும் நாட்டியக்காரனும் நாட்டியமும் இப்படி புரிந்துள்ளார். முதலிலே குயவன் அந்த பானையை செய்கிறான், ஆனால் அந்த பானை தனித்து இயக்கவில்லை. ஓவியத்தை தீட்டுகிறான், அந்த ஓவியனை கொடுத்து அந்த ஓவியம் பிரிந்து தனியாக இருக்க முடியும். சிற்பி சிலையை செலுத்துகிறான், ஆனால் சிற்பியை விட்டு அந்த சிலை தனியாக இருக்க முடியும். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், மனிதன் கையிலே கொடுத்தார். இந்த மனிதன் அதை இயங்க வைப்பதும் அதை வளர்ப்பதும் உருவாக்குவதும் அவன் கையில் இருக்கிறது என்று ஒரு சாரார் புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது கடலும் அலையும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. முதல் காலம் இல்லாமல் இரண்டாவது காலம் நடக்காது, கடல் இல்லாமல் கலை இருக்காது. அதே போன்று நாட்டியம் நாட்டிய காலம் இல்லாமல் நாட்டியம் நடக்காது, மெழுகுதிரி இல்லாமல் அங்கே ஒளிவார். எனவே கடவுள்தான் எல்லாம், ஒரு சாரா கடவுள்தான் எல்லாம், கடவுளை இல்லாமல் இந்த உலகம் இயங்காது, எதையும் நாம் செய்ய முடியாது என்று புரிந்து வந்தார்கள். முதலிலே அத்தகைய சிந்தனையை உடையவர்கள் மேற்கத்திய உலகத்தில் உடையவர்கள், இரண்டாவது சிந்தனையை உடையவர்கள் கிழக்கத்திய சிந்தனையை உடையவர்கள்.
நம்முடைய விவிலியம் இந்த இரண்டு இரண்டையுமே அங்கங்கே தொட்டு வருகிறது. இந்த இரண்டிலுமே நல்லவையும் கெட்டவையும் இருக்கின்றன. அதாவது நல்ல கூறுகளும் இருக்கின்றன, அதிலே தொட்டு வராத கூறுகளும் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய விவிலியம் இரண்டையுமே சொல்கிறது. இந்த முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களையை இதிலிருந்து மோதித்தபடியாக அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிறார். மீட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த நல்ல இறைவன் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கிய பயணத்திலே அந்த மக்கள் இயேசுவின் மீது அதாவது கடவுள் மீது யாவை கடவுள் மீது நம்பிக்கையையும் அவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றவும் அந்த ஆண்டவர் பணிகின்றார் மோதித்தபடியா. இதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே ஆயிரில்லா ஆடுகளை போயிருந்த அந்த மக்களை பார்த்து கடவுள் பதிவு கொண்டார். அவர்கள் மீது இறக்கப்பட்டார். அவர்களை மீட்க தன்னுடைய மகளையே அனுப்பினார். சித்தப்பா சொல்கிறார், அந்த மகன் வழியாக மீட்பு கிடைத்தது. அந்த மீட்பை கொடுத்த இறைவன் அந்த மீட்பின் வழியை கடப்பதற்கு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துள்ளார். எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு மோசி வழிநடத்தினாலும் அவர்களுக்கு ஏ கடவுள் மீது நம்பிக்கையையும் கடவுள் மக்களையே கடைபிடிப்பதற்கு சுதந்திரத்தையும் கடமை கொடுத்தாலும் அதே போன்று நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் வழியாக அவர் தன்னுடைய நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். நம்முடைய அந்த மீட்பின் பாதையை நடப்பதற்கு கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். எனவே அந்த ஒரு தனியாகவும் ஒரு குழுவாகவும் நம்மை வழிநடத்துகிறார். இதை நற்செய்தியிலே இயேசுவினுடைய அந்த பயணம் தொடர்வதற்காக அப்போஸ்தலர்களை உருவாக்குகின்றார். அவர்களை தன்னுடைய பணியை தொடர செய்கிறார். அதே போல நம்மையும் அழைத்து நம்படியாக அந்த இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக அழைத்திருக்கிறார். எனவே குழுவாகவும் தனிப்பட்ட விதத்திலும் நம்மை ஆண்டு வழிநடத்த அழைப்பு கொடுத்திருக்கிறார். நாம் இன்று விழா கொண்டாடுகின்ற அந்தோனியா அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இந்த உலகமே அவரை உயர்த்துகிறது என்றார். மூன்றாவது லியோ திருத்தந்தை அவர்கள் உலகத்தின் குழல் என்று உயர்த்தி இருக்கிறார் என்ற அந்தோனியா. காரணம், உலகம் முழுமையும் அவரை அறிந்திருக்கிறது, அவரை கொண்டாடுகிறது, அவருடைய புதுமையை வாழ்வாக்கி அவர் கோடி அற்புதம் என்று ஏன் அழைத்தார். ஒரு கட்டத்தில் அவர் தேடி வந்தவர்களுக்கெல்லாம் புதுமையை செய்தார், நல்லது செய்தார். அவர் வாழ்ந்த அந்த மடத்தின் தலைவர் இவர் இப்படி செய்து கொண்டிருப்பதனால் இவருடைய உடலுக்கு உடல் நலத்திற்கு கேடு வரும் என்றும் அந்த மக்களின் நன்மைக்காகவும் ஒரு நாளுக்கு 13 புதுமையை செய்தார் போதும் என்று பணித்திருந்தார். அதை நான் படிச்சிருக்கோம். 13 புதுமையை செய்திருந்தார். திடீரென்று போகிறார். ஒருவர் மேற்பாணியில் விழுந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கேயே நிறுத்திவிட்டு தலைவர்கள் சென்று 13 புதுமைகள் செய்துவிட்டேன், உங்கள் உத்தரவுக்கு இன்னொன்று நடக்க வேண்டும் உத்தரவு கேட்டதாகவும் அந்த தலைவர் உத்தரவு கொடுத்ததாகவும் பிறகு அவரை அப்புறமாக அற்புதமாக கீழே இறக்கியதாகவும் அவருடைய வரலாறு. இப்படி தனி மனிதனாகவும் குழுவாகவும் இயேசு நற்செய்தியை வாய்ப்பாக்கியதிலே நம்முடைய புனிதர் பங்கெடுத்தார். அவர் அகஸ்டின் சபையிலே சேர்ந்து உருவாக்க உருவானாலும் அவர் தங்கியிருந்த அந்த இளைய பிராயத்திலே அவருடைய அகஸ்டினின் அந்த இல்லத்திற்கு அருகிலே 5 குருக்கள் மொராக்கா தீவிலே மறைசாட்சியாக உயிருக்கு அவரை அந்த உடலை அங்கே கொண்டு வந்து அங்கே தாண்டியிலே புதைப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பெருமையை சொல்லி ஊர்வலர்கள் அதை அறிந்து நம்முடைய புனிதர் அந்த சபையிலே சேர வேண்டும், பிரான்சிஸ்கன் சபையிலே சேர வேண்டும் என்றால் அவர்கள் மேன்மையிலும் அவர்கள் வறுமையிலும் வாழ்ந்து அவர்கள் உணவை ஒவ்வொரு நாளும் சேகரித்து உண்ண வேண்டும் என்ற அந்த ஏழ்மை அவர்கள் பிடித்திருந்தது. அவர்கள் மனைசாட்சியாக இறந்த அந்த வாழ்க்கை பிடித்திருந்தது. நானும் அங்கு சொல்ல வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அதிலே சேர்ந்தார். உத்தரவு அந்த முறப்பாவும் பயணம் அவர் ஒன்று நினைத்தார், மகாலும் நினைத்தார். அந்த உலகாவுக்கு செல்ல முடியவில்லை. இறுதியாக அந்த பயணத்திற்காலம் இவருக்கு நோய்வாய்ப்பட்டு மலேரியா வந்ததால் அவர் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று. மீண்டும் லிஸ்பன் நகருக்கு அவர் பிறந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று மணி
கப்பல் திசை மாறி பிரித்தானியே சிசிலி தீவுக்கு சென்றது. அந்த தீவுக்கு சென்றதும் அங்கே அதிகமாக ஏற்றுக்கொண்டார். இதோ அவர் அங்கே அந்த மடத்திலிருந்து குழு குழுக்களாக உலக முழுமைக்கும் நற்செய்தியை பரிசாற்ற பணி செய்ய புறப்பட்டார்கள். இவரை பற்றி நண்பர்கள் யாரும் இல்லை, யாரும் சேர்வதற்கு ஒருவரும் இல்லை. அங்கேயே அந்த இல்லத்திலேயே அவர்களுக்கு அங்கே மாத்திரம் கழுவக்கூடிய அந்த பணியை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு நாள் குறிப்பிட்ட கொடுக்கின்ற பொழுது மறைமுறை ஆக்குவதற்கு குருக்கள் இல்லாத நேரத்திலே திடீரென்று கடைசி நேரத்திலே வளர்ந்திய நேரத்திலே அந்த தலைவர் அவருக்கு வைத்தார். அவர் அற்புதமாக மறைமுறையாக்கிறார். அந்த அற்புதமான மறைமுறையின் ஒரு அம்சம் என்னவென்றால், அத்திமரத்தை நாம் பார்த்திருக்கோம், காட்டத்தி அங்கங்கே இருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவதை தான் நினைக்கிறேன். ஆனால் அதன் காணி அமைக்கலாம், அதன் கடியை எடுக்கலாம். இங்க இருக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, அதை புரியவில்லை. காட்டத்தை ஒதுக்கிறோம். அந்த அத்திமரத்தினுடைய ஒரு அற்புதமான அங்கிருந்து அவர் பணியாற்றின அந்த விஸ்வ நகரிலும் அந்த கதுவா அந்த நகரிலும் நிறைய அத்திமரங்கள் இருக்கு. அது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டார். இந்த அத்திமரத்தை பார்த்தால் நாம் பார்ப்பதற்காக மரங்களை எல்லாம் பூக்கும், காய் காய்க்கும், கனிகொடுக்கும். ஆனால் இந்த அத்திமரத்திலே ஒரு அற்புதம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் பூமி இருக்கும், பிஞ்சும் இருக்கும், காயும் இருக்கும், பழமும் இருக்கும். அதை உதாரணமாக கொண்டு நீங்கள் தொடர்ந்து இறைவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். நீங்கள் எந்த பருவத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அந்த அத்திமரத்தில் எப்படி ஒரு பூவும் பிஞ்சும் காயும் கனியும் தொடர்ந்து இருக்கிறதோ அதே போன்று உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் அந்த கடவுளோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், பிழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஆதிக்கரமாக சொன்னார். இப்படியாக அந்த மக்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து அற்புதமாக சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார் நம்முடைய கோடி அற்புதோடியா. எனவே இன்று இந்த நாளிலே அவர் தருவது தனியாகவும் குழுவாகவும் மறைபடி ஆக்கக்கூடிய பணியை நமக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய சமூகத்தினாலும் அந்த இயேசுடைய பாதையில் நடந்து பணியாக நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பிற்கு நாம் செவி கொடுத்து அந்த அழைப்பின் பாதையிலே நடக்க நம்முடைய புனித நல்லுடையார் வழியாக வரம் என்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை அறிவிக்கிறோம். Yeah.
செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்துள்ள நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ள இந்த நாளிலே நம்முடைய தேவைகளுக்காக நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். அருமழை நாயகனே என் இறைவா, திருநவையின் திருத்தந்தை, ஆயர்கள், புலவரத்தார் மற்றும் பொது இளைஞர் ஆகியோர் இறை நம்பிக்கை மிகுந்தவராகவும் விவேகமுடையவராகவும் செயல்படவும் இழப்புகளே மகிழ்ச்சி என்று அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் அருமழைக்காக சிறப்பாக உடைந்த தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் இறைவாய் அருள வேண்டும் என்று இறைவா உமை கொண்டாடுகின்றோம். Thank you.
இதையெல்லாம் மக்களினத்தார் ஒப்புக்கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் அதனால் இவற்றின் அருள் உதவி எங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Yeah.
வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேற்கும் வரலாற்று நிபந்தாடு. இதோ இறைவனின் சந்ததி
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. இந்த செவ்வரியில் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் மேலும்
இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றுமையும் செய்த தோழியார் சரியா கொடுத்திருந்த அவர்களுக்கு நமது பங்குகளின் சார்பாகவும் நமது சார்பாகவும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இவ்வயத்தை சிறப்பிப்போம். தயக்க நாமா குடும்பத்தினர் நன்றி கூறி வந்தாடும் ஆண்டவரே, மலை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய்த்திருக்க உண்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள் செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுகிறேன்.
கடவுள் நிறைந்த மலையை வாழ்ந்து ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆசை பெற்றவர்களே, உங்களுடைய திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் துய்ய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. Amen.